குருப்பியோ நமஹா. மை நேம் இஸ் அமர் கிருஷ்ணா. நான் குரு குலு பற்றி ஒரு பாட்டு பாட போகிறேன். கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ, ராடே கிருஷ்ண பஜோ ராடே கோபால பஜோ, ராடே கிருஷ்ண பஜோ ராடே கோபால பஜோ, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ, கிரிதாரி ஷியாம பஜோ ராடே கோவிந்த பஜோ, கிரிதாரி ஷியாம பஜோ ராடே கோவிந்த பஜோ, மடுவன சஞ்சாரி ஷியாம கோபால பஜோ, மடுவன சஞ்சாரி ஷியாம கோபால பஜோ, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ, கிருஷ்ண பஜோ கிருஷ்ண பஜோ முரளி கோவிந்த பஜோ, முரளி கோவிந்த பஜோ முரளி கோவிந்த பஜோ, முரளி கோவிந்த பஜோ முரளி கோவிந்த பஜோ, பிருந்தாவன விஹாரி லாதிக்கு ஜெய். தேங்க்யூ. நமஸ்காரம். என் பெயர் சின்மை. நான் ஒரு கொலுக்கு ஒரு பாட்டு பாட போறேன். ஷாமலே மீனாட்சி சுந்தரேஸ்வர சாட்சி, சங்கரி குரு குஹ சமுத்பவே சிவேவ, பாமர மோச்சனி பங்கஜலோச்சனி பத்மாசன வாணி ஹரிலக்ஷ்மி வினுதே, ஷாம்பவி ஷாமலே மீனாட்சி சரிகம பாப தனிசானி தாக, மக மாரி க பக சரி மாரி நி சாச, பாத ப மாம மக க க ரீ ரீ ரி, பாத ப மாம ப மக க மக ரீ ரீ கரி, ஷாமலே மீனாட்சி சுந்தரேஸ்வர சாட்சி சங்கரி குரு குஹ சமுத்பவே சிவேவா. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஆருஷி ராஜாநமலைபுரத்துலேருந்து பேசுகிறேன். வருஷா வருஷம் நாங்களும் எல்லார் மாதிரியும் கொலு வைப்போம். இந்த ட்ரெடிஷ்னலாக கொலு படியை வைக்கிறதை தவிர நாங்கள் ஒவ்வொரு வருஷமும் ஒரு கான்செப்ட், அதாவது ஒரு தீம் வைப்போம். இந்த தீம் வந்து நம்ம இத்திஹாசங்கள் புராணங்கள்லேருந்துலாம் கதையெல்லாம் எடுத்து வைப்போம். நாங்கள் வந்து நிறையா தீம் வச்சுருக்கோம். கொரோனானால் போன வருஷம் வைக்க முடியல. அதுக்கு முந்தின வருஷம் வந்து நவவித பக்தின்னு ஒரு தீம் வச்சோம். அதுக்கப்புறம் சாய்பாபா சரித்திரத்தை பற்றி நாங்கள் தீம் வச்சுருக்கோம். டெல் மீ ஹவுன்னு சொல்லிட்டு இந்த தோப்புக்கரணத்தோட உபயோகங்கள், அது மாதிரி நம்மளோட கல்ச்சர்லேருந்துலாம் என்னெல்லாம் கதை இருக்கோ அதெல்லாம் நாங்கள் பொம்மையை வச்சு சொல்வோம். அதுக்கப்புறம் விமன் ஆஃப் இந்தியான்னு ஒரு வருஷம் வச்சோம். அதாவது இந்த விமன் என்னெல்லாம் கஷ்டப்படுறோம், என்னெல்லாம் விக்ட்ரிஸ் இருக்குது அதெல்லாம் பொம்மையை வச்சு நாங்கள் சொல்வோம். இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நவதுர்கா பொம்மை இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வருஷம் நாங்கள் புதுசாக வாங்கினது வந்து குறிய சொல்கிற பொம்மை. அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் கிருஷ்ணர் திருதராஷ்டிர சபைக்கு போய் 5 கிராமமாவது கொடுங்க அப்படின்னு கேட்குற கதையும் இந்த செட்டு வாங்கியிருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் புதுசு புதுசாக பொம்மையை வாங்குவோம். அப்புறம் அந்த பொம்மையை வச்சு என்னெல்லாம் கதை சொல்லலாம், வரவங்களுக்கு இந்த மாதிரியும் வாழ்ந்தாங்க இந்த மாதிரியும் இருக்குங்கன்னு எப்படியெல்லாம் கதை சொல்லலான்னு தான், அதுதான் எங்களோட எய்ம். இதனால் கொலு வந்து எல்லா வருஷமும் எல்லோரும் கூடு சேர்ந்து வர ஒரு விழா. எல்லோரும் சந்தோஷமாக வந்து எல்லா பொம்மையும் பார்த்து, பொம்மை மட்டும் இல்லாமல் இந்த தீமுக்கு இந்த கார்ட்போர்ட் பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அதெல்லாம் வச்சு நாங்கள் தீம்லாம் வைப்போம். ஸோ இட்ஸ் சம்திங் வி என்ஜாய் எவ்ரி இயர். அதனால் எங்கள் கொலுவை பார்த்துட்டு நீங்களும் சந்தோஷப்படுவீங்கன்னு நான் நம்புகிறேன்.